இந்த ஓட்ட வழியெல்லாம் பார்க்கறது மொதல். ஆமா, ஓட்ட வழி பார்க்கறது நிறைய விஷயங்கள். அவங்க வீட்டுல நம்ம வீட்லயும் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஏதோ அவங்க வேற எங்கேயோ இருந்து வந்த மாதிரி ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க. அவங்க வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். அந்த ஊர்ல ஒவ்வொருத்தனையும் பாத்துருவோம். அவனை பார்த்து மயக்கி, அவனை பார்த்து கண்ணு அடிச்சு நம்பர் கொடுத்துட்டு வந்துருவோம். அதை வச்சுதான் இவளுக்கு வேலைகள்லாம் வருது. ஊருக்கு ஒருத்தனை இந்த பொண்ணு வச்சிருக்கா, பாக்குறவனெல்லாம் வச்சிருப்பா, அதனால அவங்க பூரா அவள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படிதான் பேசிக்கிறாங்க. அது ரொம்ப. அப்ப நான் கேட்பேன், நீங்கெல்லாம் வாங்குறீங்க, நீங்களும் அப்படிதான் அந்த வேலையெல்லாம் வாங்குனீங்களா? நீங்களும் அப்படி. நான் பேசுற யாருமே பதில் பேச மாட்டேன். இன்னைக்குதான் இதெல்லாம் வெளியவே சொல்றேன். இதெல்லாம் யாருக்கிட்டையும் பதில் வீட்டுல கூட சொல்ல மாட்டேன். சங்கடப்படுவாங்கன்னு. அவ அவனை வச்சிருப்பா, அவன் கொடுப்பான் வேலை. அவ இவனை வச்சிருப்பா, அவன் கொடுப்பான் வேலை. அந்த ஊர்ல அவனை, இந்த ஊர்ல இவனை, அந்த ஊர்ல ஒவ்வொரு ஹெட் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பரமேஸ்வரி வச்சிருக்கா. அதனால அவளுக்கு வேலைகள்லாம் அதிகமா போகுது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறது எனக்கு தெரியல. அப்போ அவங்களும் அந்த மாதிரி வாங்கியிருந்ததுனால என்ன அந்த மாதிரி நினைக்கிறாங்களோ என்ன மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் தெரியாம தானே நீ உள்ள வந்த, தெரிஞ்சுக்கிட்டேல. யாரு கேட்டாலும், இப்போ யாரு வந்து சொன்னாலும், அந்த ஊர்ல அப்படி ஆமா நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான். ஆமா அப்படிதான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நான் அப்படிதான் அப்படி சொல்லி நானா வெளியே போயிட்டே இருக்கேன். ஐயோ நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் யார்ட்டையும் போய் ப்ரூஃப் பண்ண முடியாதுன்னு. ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு அவசியமும் இல்லையில. எனக்கு என்னோட வேலையை பார்க்கணும், என் ஃபேமிலியை நான் பார்க்கணும், என்னோட பொண்ணுங்களை பார்த்தாகணும். அவங்க இப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்கறத நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னா வீட்டுல சிரிக்க முடியாது. சாப்பிட மாட்டேன். அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களேன்னு மூணு நாள் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். நினைச்சிட்டே இருப்பேன். வீட்டில் என்ன பார்த்துட்டு என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அம்மா என்னம்மா என்னம்மான்னு கேட்கும்போது என்னால் என் பிள்ளைங்கள்ட்ட சிரிக்க முடியாது, பேச முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். ஒரு எனக்கு வந்து எல்லாமே அப்பா தான். நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்ல ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய, என்ன பண்ண, இப்படிலாம் பேசுறாங்க, இதை விட்டு நம்ம எப்படி வெளியே போக, அப்படிலாம் யோசிப்பேன். வெளியே போயிட்டோன்னா இந்த வருமானம் வேற எங்கேயும் கிடைக்காது. சரி பேசுறவங்க பேசட்டும், எவ்வளோ அசிங்கம் வந்தாலும் நம்ம காதோட வாங்கிட்டு போயிடுவோம், எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு என்ன. ஒரு இன்னும் ஒரு நாலு வருஷம் நான் கஷ்டப்படுவேனா? அப்பெல்லாம் மாட்டு கொட்டகை போங்க, இங்கேதான் நீங்க மேக்கப் பண்ணியானோ, ஏன்னா நீங்க இறந்தவங்களுக்கு தானே ஆடம் வந்திருக்கீங்க. இங்கேதான் நீங்க மேக்கப் பண்ணியானோ, அப்ப நான் சண்டை போட்டேன். அப்படி பண்ண முடியாதுங்க, உங்க வீட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். நாங்கே மாட்டு கொட்டையில உட்காந்து போனோம், இல்லைன்னா நாங்க போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வேற இடம் கொடுத்தாங்க. ஆனா எப்படி, எவ்வளவு சங்கடமா இருந்தது அங்க போய் ஆடுறது? சங்கடம்னா அங்க எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் எப்படி சிரிச்சுட்டே ஆடுறது? அது ரொம்ப சங்கடமா இருக்கும். டீம்ல எல்லாம் பணம் வாங்குவோம், நம்ம கஷ்டத்துக்காக ஒருத்தவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் மாதிரி பணம் வாங்கிடுவோம். அந்த மாதிரி வாங்கியிருக்கும் போது அவங்க சொல்றாங்க, இல்லம்மா ஆஃப்டர்ஸ் போட்டால் தான் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்திருக்காங்க, நாங்களாம் ஆஃப்டர்ஸ் போடும்போது நீ மட்டும் ஃபுல்லாக போட்டுருந்தேன்னு அது வேற மாதிரி இருக்கும், நீ ஆஃப்டர்ஸ் போடு அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர்ஸ் போடுறேன். ஆஃப்டர்ஸ் போட்டு ஆடிட்டு இப்போ எல்லா ஊர்லேயுமே ஆஃப்டர்ஸ் போட்டே ஆடிட்டோம். நான் இப்போ கொஞ்ச நாளாக கூட நினச்சேன், இப்போ நம்ம வீடியோஸ் அதிகமாக வெளியே வருது, இனிமேல் ஆஃப்டர்ஸ் வேண்டாம், ஃபுல் ட்ரெஸ் போடலான்னு சொல்லி ஒரு ஊரில் போடும்போது என்னங்க எப்படி வந்து நிற்கிறீங்க, ஆஃப்டர்ஸ் போட்டுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம மாத்தணும்னு நினைச்சா கூட அதை மாத்த முடியாது. முத முத ஆடும்போது இது வரைக்கும் ட்ரெஸ் போட்டு ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அது எதனால குறைஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியல, குறைஞ்சிருச்சு. இப்போ கரகாட்டம்னாலே ஆஃப் ட்ரெஸ் தான் அப்படிங்கிற மாதிரியே வந்துருச்சு. அதனால நாங்களும் அதை போட்டு ஆடிட்டு, சப்போஸ் அதுக்கு முன்னாடி சேலை கட்டி ஆடி இருந்தாங்க அப்படின்னா நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணியிருந்திருப்போம். எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் கிரவுண்டுக்குள்ள இறங்கியாச்சுன்னா அந்த முகத்துல சிரிக்கிற சிரிப்பு வெளியே வர வரைக்கும் அது போகவே போகாது. இது வரைக்கும் போனதில்ல, இனிமேலும் போகாது. என்ன நடந்தாலும், எவ்வளவு ஃபீவர்னாலும், உடம்பே சரியில்லைனாலும் உள்ள போயாச்சுன்னா அது தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லை, நம்ம உள்ள என்ட்ரி ஆகும் போதே அவங்கலாம் கத்தி விசிறி அந்த சவுண்டு கேட்கும் போதே அப்படியே எல்லாமே மறந்துடும். என்னத்தை பேசினா பேசிட்டு போறாங்க, இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க பேசுறது தானே. அப்போ உள்ள இருக்கும்போது அந்த மைண்ட் வந்துடும், அவங்க பேசுறதெல்லாம் மறந்துடும்.